கண்டிப்பா நல்லா இருக்காது ப்ரோ. ஒரு ஓல்டு ஜென்ரேஷன்ல பொறுத்த வச்சு இப்ப பேசினுக்குறாங்க ப்ரோ. இப்ப வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா படம் எடுக்கல ஓகேங்களா. மாநாடு அது முதல்ல 100 கோடி அச்சுதானே தெரியல, ஆனா 100 கோடின்னு கூத்துட்டாங்க ஓகேங்களா. எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா ஹையா தான் இருக்கு, பட் ஆனா இப்போ பாக்குறப்போ நம்ம ஏதோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறோம். கஸ்டடி பார்த்தேன், கஸ்டடி வராம வரதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். வாரிசு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொக்க படம் கொடுத்தாலும் இதுக்கப்புறம் தளபதி வந்து நல்லா நடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கறேன். இப்போ லியோ கேங்ஸ்டரா வந்துச்சு, அதே மாதிரி ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் மூவிஸா ஒன்னும் பலமா இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப. ப்ரோ வெங்கட் போம் ப்ரோ வானா ப்ரோ வானா. லோகேஷே இன்னும் ஒரு 4 படம் எடுக்கட்டும், 1000 கோடி பிசினஸ் போயிருக்கு. அடுத்தவாட்டி நம்ம ஒரு புது ரெக்கார்டு பண்ணுவோம். முதல் முதல்ல ஒரு 2000 கோடி வச்சுனா நம்ம தானே பெருமை. ஸோ யுவன் மியூசிக்கு நான் மைக்க போட்டு விழுந்துடுவேன், ஏன்னா யுவன் மியூசிக் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ யுவன் சொல்லவே வேணாம். ஓகே ஆசம். ஆனா அந்த மூணு பேர் காம்பினேஷன்ல தான் படம் வர போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ணா ஹிட் தான் போங்க. ஆமா தளபதி 68 வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றதா அஃபிஷியலா ஓடிட்டு இருக்கு, பயங்கரமா எப்படி ஃபீல் பண்றீங்க? யாருமே எதிர்பார்க்கல ப்ரோ. ஆக்சுவலா எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்டா இருக்கு, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஆக்சுவலா நான் தலை ஃபேன் தான், எனக்கும் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எப்படி சொல்றது, இப்பதான் மெஜ்ஜா வராங்க. ஸோ நல்லா தான் இருக்கும் மூவி. கண்டிப்பா நல்லா இருக்காது ப்ரோ. ஒரு ஓல்டு ஜென்ரேஷன்ல பொறுத்த வச்சு இப்ப பேசினுக்குறாங்க ப்ரோ. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா படம் எடுக்கல ஓகேங்களா. மாநாடு அது முதல்ல 100 கோடி அச்சுதானே தெரியல, ஆனா 100 கோடின்னு கூத்துட்டாங்க ஓகேங்களா. ஆனா வெளியே டாக் ஓடுனதுனால 100 கோடி அடிக்கலன்றாங்க. படம் சிவகார்த்திகன் படம் வந்ததுனால டக்குன்னு அவரும் வந்து 100 கோடி போட்டுக்கினாருன்றாங்க. அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஒண்ணுது. அதனால தளபதி 68 வந்து திருப்பி ஒரு அட்லியோ இல்ல திருப்பி லோகேஷ் கனகராஜா எத்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவரே நல்லா தான் பண்ணுகிறாரு. வெங்கட் பிரபு வானா விஜய் பார்த்தாருன்னா விஜய் வந்து திருப்பி வெங்கட் பிரபு கிட்டலாம் போவானா. லோகேஷ் கனகராஜ் வச்சு இன்னும் ஒரு 4 படம் பண்ண சொல்லுங்க, அதுவே பயங்கரமா லியோ மாதிரி இன்னும் மிகப்பெரிய வெற்றியா வரும். வெங்கட் பிரபு வந்து ஆக்சுவலி நிறைய நமக்கு ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா ஹையா தான் இருக்கு, பட் ஆனா இப்போ பாக்குறப்போ நம்ம ஏதோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடும். அதனால வந்து கொஞ்சம் லைட்டா எப்படின்னு தெரியல பாப்போம். அதே மாதிரி தான் லைக் இப்போ வெங்கட் நீங்க சொன்ன மாதிரி காமெடி பிளஸ் வந்து அதுல ஒரு பிளாட் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தா இன்னும் சந்தோஷப்படலாம். கஸ்டடி பார்த்தேன், கஸ்டடி வர நினைக்கிறேன் அஜித் கொஞ்சம் கேமியோ மாதிரி பண்ணா மிரட்டலா இருக்கும், கொஞ்சம் கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஜித் ஃபேன்ஸ்க்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கும். ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். வெங்கட் பிரபுவும் ஆக்சுவலா ரொம்ப நாளா வந்து இதோட ஒரு படம் பண்ணும் அப்படின்னு இது பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப அவருக்கு ஒரு மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் டாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும், நல்லா இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பிகாஸ் விஜய் சார் எந்த மூவி நடிச்சாலுமே இட்ஸ் வில் பி அ பிளாக் பஸ் மூவி மாதிரி ரொம்ப பெருசா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வில் பி அ கிரேட் சக்சஸ் அந்த மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் மங்காத்தா நீங்க சொன்னது மாதிரி சம மூவி சூப்பர் மூவி. ஸோ அவரோட டிரெக்ஷன்ல வந்து விஜய் சார் நடிக்கிறாரு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் வெங்கட் பிரபு கிட்ட, அதுவும் விஜய் கூட நல்லா இருக்கும்னு நம்பிட்டு இருக்கோம். மங்காத்தா லெவலுக்கு மேபி இருக்கலாம், மங்காத்தா லெவலா இருக்கலாம். பிஜிஎம் யார் போடுறாங்க? யுவன் சங்கராஜா. அப்போ தோல தேவையில்ல வெங்கட் பிரபு அவர் பார்த்துப்பாரு. புதுசா தான் இருக்கு, ஆல்ரெடி அவர் மங்காத்தாலே விஜய் சார் கேட்டிருந்தாருன்னு சொல்லி வெங்கட் பிரபு சார் சொல்லியிருந்தாரு. என்னன்னா வெங்கட் பிரபு சார் ஆல்ரெடி கதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு பேசிட்டு இருந்த இன்டர்வியூலாம் எனக்கு தெரிஞ்சு புதுசா. ஆக்சுவலா விஜய் சார் வந்து இன்னும் ஜாலியா இந்த கோவா படத்துல உள்ள எப்படி சரோஜா அந்த மாதிரி ஜாலி அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான எந்த படத்திலும் நம்ம பார்த்தது இல்லை. மேபி அவர் எடுத்து ஸ்டோரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி த்ரில்லர் படம் இந்த ரீசெண்டாக எடுத்த த்ரில்லராக எடுத்த மாநாடு அந்த மாதிரி த்ரில்லராக அவர் விஜய் சார் இன்னும் நடிக்கல. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாலும் ஓகே தான். மங்காத்தா மாதிரி வில்லனிசமாக எதிர்பார்க்குற விஜய் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். யுவன் பிஜிஎம் எப்பவும் போல நல்லா தான் இருக்கும், மாசாக இருக்கணும். வில்லனிசம் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும். விஜய் நம்ம வில்லனிசமாக அவ்வளோவா பார்த்ததில்ல, ஹீரோவாக தான் நிறைய வாட்டி பார்த்துடும். வில்லனிசமாக பார்த்தா ஒரு புதுசாக இருக்கும். இப்போ லியோ கேங்ஸ்டராக வந்துச்சு, அதே மாதிரி ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் மூவிஸாக ஒன்றும் பலமாக இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப. யுவன் உள்ள வந்தானா அது இன்னும் அல்ட்டி தான் ப்ரோ. அது
எப்படி சொல்லுதுன்னா ஹிட்னே சொல்லிடலாம் யுவன் வந்தாவே சரிங்களா. அதனால எந்த ஒரு குறை இருக்காது, வெங்கட் பிரபு மூவினா எந்த ஒரு குறை இருக்காது. தளபதி வேற, யுவன் இன்னும் மாசு. ஸோ எதுவுமே சொல்லுது இல்லை. மங்காத்தா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா இல்ல ஓகே அப்படின்னு? மங்காத்தா மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது படம் 100 நாள் மேல ப்ரோ. மங்காத்தா வந்து அவர் பண்ணப்போ வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் லாங் கேப், மாநாடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல மாநாடு. ஆனால் புது டைரக்டர்களுக்கு வந்து விஜய் வாய்ப்பு கொடுத்தாருன்னா விஜய் இன்னும் கொஞ்சம் டாப்ல போவார். ஆனால் இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜய், சூப்பராக இருக்கும் ப்ரோ. மாசா நடிப்பா போல. அவருக்கு வந்து லோகேஷ் அட்லி அவங்களே ஒரு நல்ல காம்போ தான் ப்ரோ. திருப்பி வந்து பழைய டைரக்டருக்குலாம் போவானா ப்ரோ? காம்போ வந்து என்ன ப்ரோ பண்ண போகுது சொல்லுங்க ப்ரோ. திருப்பி நல்லா இல்லைனா விஜயோட பேர் ஏற்கனவே வந்து பீஸ்ட் பார்த்தீங்க. திருப்பி டேமேஜ் ஆகுதுங்க. எங்கள் தலை வந்து வேற லெவலில் இருக்கணும் ப்ரோ. அவர் புது படம் நடிக்கிறது யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு நல்ல டேரக்டர் கிட்ட லோகி இப்போ நல்லா பண்ணிருக்கா போல. நம்ம தம்பி லோகி நல்லா பண்ணுறா போல. இன்னும் நல்லா பண்ணுவாரு, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யுவன்னாலே சொல்லவா வேணும். தளபதி என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும் தான். பீஸ்ட் மாதிரி வேண்டாம். ஸோ வந்து எப்படியும் நமக்கு நல்லா ஃபன்னாக தான் நல்லாயிருக்கும். எதிர்பார்த்து தான் மங்காத்தா பார்க்கும்போதே லைட்டாக வீர எரியும்ல. தளபதி கூட ஒரு படம் பண்ணலாம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன இப்போ சடனாக ஏன் சந்தோஷப்படணும்? நான் கஸ்டடி பார்த்துட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக, பிகாஸ் விஜய் வச்சு பண்ணும்போதெல்லாம் சாதாரணமாக பண்ண மாட்டாங்க. அவர் வெங்கட் பிரபு சாருக்கே கண்டிப்பாக தெரியும் அது எப்படி சின்சியரிட்டி எடுத்து பண்ணுறதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவர் பயங்கரமாக அதை பண்ணிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ட்விஸ்ட்டு இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. என்ன கேங்ஸ்டர் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் சூப்பர் தான் கேங்ஸ்டர். இல்லைனா நம்ம மங்காத்தா மாதிரியே ஒரு நல்ல ட்விஸ்ட் பேஸ்ட் ஃபிலிமாக இருந்தால் கூட செம்மையாக தான் இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா யுவன் சங்கர் ராஜா தான். இதில் வெங்கட் பிரபுனாலே யுவன் சங்கர் ராஜா இருப்பாருன்னு சொல்லிட்டு தளபதியும் யுவன் சங்கர் ராஜாவும் வந்துட்டு நியூ ஏஜில் படம் பண்ணி நம்ம பார்க்கல, ஓல்டாக அதை முன்னாடி பண்ணது. இப்போ வந்து அதுதான் அந்த மூணு பேர் சேர்ந்து பண்ணுற காம்போ வந்து இன்னொரு சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கமர்ஷியல் ஃபிலிம் ஃபுல்லாக கமர்ஷியலாக போனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் என்ன வந்த படமே மாதிரி வந்துட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் ஆக்ஷனை சேர்ந்து வந்தால் வர நல்லா போகும். ஃபேன்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஆக்ஷன் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலாக வந்தால் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இப்போ தளபதிக்கு வரிசையாக ஆக்ஷனாக தான் வந்துட்டு இருக்கு. இடையில கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் வச்சுட்டு கமர்ஷியலாக வச்சா இன்னும் கொஞ்சம் படம் போகிறேன். எனக்கு வந்து நல்லா நல்லா ட்விஸ்ட் டைப் அந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தால் இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு. யுவன் மியூசிக்கு நான் மயக்க போட்டு எழுதிடுவேன், ஏன்னா யுவன் மியூசிக் இல்லைனா எதுவுமே இல்லை. ஸோ யுவன் சொல்லவே வேணாம், ஆசம். கண்டிப்பா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மங்காத்தா கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பணம் விஷயம் இல்லைன்னா இந்த சொசைட்டி விஷயமா ஏதாச்சும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா வெங்கட் பிரபு சொல்ல தேவையில்லை, அவர் மைண்ட் செட்டு என்னமா இருக்கும்னு தெரியாது. ஸோ ஹீஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆல்வேஸ். ஸோ கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும் எப்போவுமே. விஜய் சொல்ல தேவையில்லை, மாஸ் தான். இல்லை அது வெங்கட் பிரபு காமெடி பார்த்துப்பாரு, ஆக்ஷன் விஜய் பார்த்துப்பாரு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அவர் வந்து நார்மலாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாலும் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே யுவன். அது அவர் பிஜிஎம்லாம் நம்ம அடிச்சிக்கவே முடியாது. என்ன தான் படம் இதுவாக இருந்தாலும் யுவன் பிஜிஎம்மு ப்ளஸ் விஜய் சார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாங்கை வந்து பாடிடுவார். ஸோ அதனாலே படம் இங்கேயே தூக்கிட்டு போயிடும். மெயினாக கண்டிப்பாக வெங்கட் பிரபு வில்லுனா யாராவது போடுறா இருந்தால் ஏதாவது நம்ம லீட் ஆக்டர் தான் கண்டிப்பாக போடுவார். ஸோ இதனால் வந்து படத்தோட நல்லா தான் இருக்கும். பட் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். பட் இன்னும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அஃபிஷியலாக இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தால் இன்ஸ்டா யூடியூப்லாம் வேற லெவலில் தெரிய போகுது. அதில் நம்மளுக்கு செட்டாக அது காமெடியாக தான் போவோம், அந்தளவுக்கு கதையாக இருக்காது. இப்போ எல்லா ஸ்டோரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரி நல்லா இருந்தால் ஓகே தான். இவன் ஆல்வேஸ் பிஜிஎம் ஸ்கோரிங் தான், அதுக்கு நம்ம சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தன்னாலே அதுவே ஓடும். இவன் வந்து வேற லெவல் ப்ரோ. நானும் இவன் ஃபேன் தான், இவனிசம் தான். பண்ணாலே வேற லெவலில் தான் ப்ரோ இருக்கும் இவன். ப்ரோ வெங்கட் பிரபு ப்ரோ வானா ப்ரோ வானா. லோகேஷே இன்னும் ஒரு 4 படம் எடுக்கட்டும், 1000 கோடி பிஸ்னஸ் போயிருக்கு. அடுத்த வாட்டி நம்ம ஒரு புது ரெக்கார்டு பண்ணுவோம். முதல் முதல்ல ஒரு 2000 கோடி வச்சுன்னா நம்ம தானே பெருமை. எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்து மாநாடு. ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயாச்சு. திருப்பி வந்து நம்ம இதுக்கு வந்து அது செட் ஆகுமானு தெரில. ஓகேங்களா, பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஒன்றா ஒரு ஒரு கதை ஒன்றா ட்விட்டரில் அவரோட பேஜில் ஒன்று ஷார்ட்டாக ஒன்லைன் போட சொல்லுங்கள். அதை வச்சு மக்களே ஒரு கதையை ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுப்பாங்க, அதை எடுக்க சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை பீஸ்ட்டு கூட எனக்கு விஜய் சார் நான் குறை சொல்ல மாட்டேன்.
அதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக் இவர் பண்ணாமல் தான் சார். பீஸ்ட்டில் என்ன நீங்கள் ஒரு மிஸ்டேக் கெஸ் பண்ணியிருப்பீங்க? இன்னைக்கு நெல்சன் சார் அனுபவிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா? மிஸ்டேக்னு சொல்லிடாதீங்க, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இப்போ வெங்கட் பிரபு சார் பண்ணுறன்றப்போ விஜய் சாருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து அவர் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ரசிகர்ல இருக்கும். ஏன்னா அஜித் சாரை வச்சு ஒரு படம் மாசாக பண்ணியிருக்காருன்றப்போ விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ணணும்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் யுவன் காம்பினேஷனில் வர்றப்போ யுவன் வந்து விண்டேஜில் புதிய கீதை பண்ணார். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து யுவன் நிறையா பண்ணிட்டு வந்தார், இன்னும் யுவன் வந்து விஜய்க்கு பண்ணலையே அந்த காம்பினேஷன் கிடைக்கலையே அந்த ஒரு ஏக்கம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆஸ் எ விஜய் ஃபேனாக எனக்கும் அது இருக்குது. ஸோ யுவன் காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு படம் இருந்தால் அருமையாக இருக்கும், தரமாக இருக்கும். வெங்கட் பிரபு சார் ரீசெண்டாக கஸ்டடி பார்த்தோம், நான் ஃப்ரெண்ட் நண்பர்களோட பார்த்தோம், நல்லா இருந்தது. தெலுங்கில் பண்ணியிருந்தார், தமிழில் பார்க்குறப்போ அது கொஞ்சம் இதுவாக இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இல்லை, தெலுங்கில் பார்த்து தான் நல்லா இருந்துருக்கும். இந்த மாஸ் மாஸ்ன்னு ஒரு படம் எடுத்தார் வெங்கட் பிரபு, அது சரியாக போகலனாலும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த மாதிரி ஒரு பேஜன்றா போயிடாமல் ஒரு பிரியாணி மாதிரியும் ஒரு மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு என்டர்டெய்னராக வந்துட்டு காட்டினான்னு செம்மையாக இருக்கும். நான் தான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இது ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் கூட வந்த ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ இந்த தடவை இன்னும் வந்தால் பயங்கரமாக இருக்கும். நான் யுவன் ரசிகன் தான் இவருங்க.